வந்து நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னாலே அதுக்குனா அந்த இயர் ஆர்டர் வந்து இருக்கு. அதாவது 1885 டு 1947 இதான் இந்திய தேசிய காங்கிரஸோட ஆர்டர். ஸோ இதுல வந்து நான் இந்த ஆர்டர் ரிலேட்டடா ஒரு ஒரு கொஸ்டினா எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் அந்த ஆர்டர்லயே கொண்டு போனா கரெக்டா இருக்கும். அதாவது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா நடந்தது எதுவும் பாத்தீங்கன்னா வங்காள பிரிவு, அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட், அதுக்கப்புறம் சூரத் ஸ்பிளிட். ஸோ இந்த ஆர்டர்ல நான் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா நான் உங்களுக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன் தரப்போறேன். ஸோ சுத்தமா நான் வந்து படிக்கவே இல்லைன்றவங்களுக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எக்ஸாமுக்கு தேவையானதையும் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ கேர்ஃபுல்லா வந்து கவனிங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது சொன்னா நோட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பம்பாயில் டேஷ் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 28 டிசம்பர் 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பம்பாயில வந்து உருவாகி இருக்கும். இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிசம்பர் 1884 இதை வந்து உருவாக்கியவர் யாருன்னா ஏஓ ஹியூம் சொல்லுவாங்க. அதாவது ஆலன் ஆக்டிவியன் ஹியூம். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும் மெட்ராஸ்ல, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி. அந்த மீட்டிங்ல இத பத்தி சொல்லி இருப்பாரு. அவர் ஒரு ஐசிஎஸ் ஆபீசர், இப்ப வந்து ஐஏஎஸ் கேடர் இருக்குல்ல, அப்ப வந்து அது வந்து ஐசிஎஸ் கேடர். ஸோ அதனுடைய ஹெட் தான் அவரு. அதாவது அது ஒரு ஆபீசரா இருப்பாரு. அவர் வந்து இந்த இதை பத்தி சொல்லியிருப்பாரு, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை கொண்டுதான் 28 டிசம்பர் 1885 வந்து உருவாகி இருக்கும். இதனுடைய தொடங்கியவர் தான் ஏஓஹிம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரும் பாத்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி. இந்த மாநாட்டுல வந்து மொத்தம் 72 பேர் வந்து 72 பிரதிநிதிகள் இந்தியாவில வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல முக்கியமானது யார் யார் பாத்தீங்கன்னா தாதாபாய் நூரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, மதன் மோகன் மாளவியா, எம் ஜி ரானடே, கோபாலகிருஷ்ண கோகலே, ஃபிரோஷ் அமிதா, ஜி சுப்பிரமணிய ஐயர், இவங்க எல்லாம். ஸோ இவங்களுடைய நோக்கங்கள் வந்து என்னவா இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, சட்டமன்றம் விரிவாக்கப்படணும். அதாவது அப்ப வந்து ரொம்ப மெம்பர்ஸ், அதாவது இந்தியன்ஸ் வந்து இப்ப எப்படி நம்ம பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாமே வந்து சொல்றோம், அதே மாதிரி அப்பயும் வந்து சட்டமன்றங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால ஓட் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா நமக்கான அந்த தேவை, அதாவது நமக்கான அந்த டிமாண்ட்ஸ் பூர்த்தி செய்யறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து விரிவுபடுத்தப்படணும். அதுக்கப்புறம் கல்வி வந்து இன்னும் இந்தியாவில வந்து அதிகமா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதிக அளவு பத்திரிகைக்கான சுதந்திரம் வந்து தரணும். ஏன்னா இந்த வர்ணாக்குளர் சட்டம் அது மூலமா தான் பாத்தீங்கன்னா பத்திரிகையோட சுதந்திரத்தை வந்து அதிக அளவு பறிச்சிருப்பாங்க. ஸோ பத்திரிகை சுதந்திரம் வேணும். அதுக்கப்புறம் இந்த ஐசிஎஸ் எக்ஸாம், இப்ப ஐஏஎஸ் சொல்றல, அப்ப வந்து இந்திய நிர்வாக பணி அந்த தேர்வு வந்து இந்தியாலே நடக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல தான் நடக்கும். ஸோ அங்க போகிறது அதுக்கான செலவு, அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து இந்தியாலே வந்து நடக்கணும். அப்புறம் ராணுவத்துக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதிக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான செலவுகளை வந்து குறைக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டாக்ஸ் வந்து கரெக்டா வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ஸ்லாம் மட்டும் தெரிஞ்சுக்காம கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே கேட்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ அங்க வந்து நம்ம இந்த இதை தான் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் இந்தியர்களை வந்து உயர் பதவியில நியமிக்கணும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய தேவைகளா வந்து இருந்தது. இதுல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா ஒண்ணு உருவானாங்க. ஒண்ணு வந்து மிதவாதிகள், இன்னொன்னு வந்து தீவிரவாதிகள். மிதவாதிகள்னா மாடரேட் சொல்லுவோம், தீவிரவாதிகள்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிதவாதிகள் வந்து ரொம்ப நார்மலான முறையில தான் வந்து கவர்மெண்ட் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே பெட்டிஷனா பெட்டிஷன் தரது, ரொம்ப பொறுமையா இந்த பாலிசியை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மிதவாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வங்காள இருந்து வந்தவர், அதாவது வங்காளத்துல இருந்து வந்தவங்க தான் யார் யாருன்னா, இதை நான் அப்படியே ஷார்ட்கட்ல சொல்றேன், பீனா டபிள்யூசி பானர்ஜி, ஏனா ஆனந்த் மோகன் போஸ், டீனா ஆசி தத்தா, அண்ட் எஸ்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இவங்க எல்லாம் பெங்கால்ல இருந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் மிதவாதிகள். அதுக்கடுத்தது பாம்பேல இருந்து யார் யார் தான் வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, பத்ருதீன் தியாப்ஜி, ஃபிரோஷா மேத்தா. ஏன்னா இவங்க எல்லாம் எந்தெந்த ஸ்டேட் கூட நமக்கு கேட்கலாம். அப்புறம் நம்ம மெட்ராஸ், ஏன்னா அப்ப முக்கியமா இருந்த ப்ராவின்சஸ் இதுதான்.
வந்து நமக்கு தெரியும் சுப்பிரமணிய ஐயர், ஆனந்த், ராகவாச்சாரி, ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இதுல வந்து ஜென்ரலா இவங்க வந்து ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட், ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் கொண்டுதான் மாடரேட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாத்தீங்கன்னா யார் யார் தான் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி பெங்கால இருந்து யார் வந்திருப்பாங்கன்னா, இத வந்து பார் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபின் சந்திரபால் அண்ட் ஏ ஃபார் அரவிந்த கோஷ், அஸ்வின் குமார் தத்தா, ராஜா நரேன் போஸ், இவங்க வந்து பெங்கால்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்புறம் பாம்பே, மகாராஷ்டிரால இருந்து பாத்தீங்கன்னா பால கங்காதர திலக், விஷ்ணு சாஸ்திரி, சிப்ளுக்கர். அப்புறம் பஞ்சாப்ல இருந்து லாலா லட்சுமி ராய். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ இவங்களுக்கு வந்து மாடரேட்ஸோட வந்து போக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நார்மலா பிரிட்டிஷ் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து தோணும். அதுக்குதான் இவங்க வந்து இதை வந்து பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி அப்படின்னு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து சொல்றாங்க. அதாவது மிதவாதிகள் செய்யறதெல்லாம் நீங்க வந்து போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா பொலிட்டிக்கல் மெண்டிகன்சி அப்படின்னு ஒரு வேர்டை வச்சு சொல்றாங்க. இவங்க வந்து அதிக அளவு இவங்களுடைய இவங்க தான் எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சொல்றதே வேத வாக்குன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் ஐடியாஸ், நம்மளுடைய கல்ச்சர், அதாவது மெயினா வந்து இன்டலெக்சுவல்ஸ், விவேகானந்தர், அப்புறம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, சுவாமி தயானந்த் சரஸ்வதி, இதெல்லாம் சொல்றதா இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இவங்க தான் கவர்மெண்டோட ஒவ்வொரு பாலிசியும் எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, இந்த கர்சன் பீரியட்ல நிறைய ரொம்ப டஃப்பான பாலிசி தான் வந்திருக்கும். அதாவது இந்த கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் 1899, அதுக்கப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904, அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1904, இந்த சட்டங்களுக்கு தான் எதிர்ப்பா இவங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திலகர் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் தான் கண்டக்ட் பண்ணுவாரு, கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி இதுதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து, டாஷின் வார்த்தைகளில், சுதேசி இயக்கம் நமது தொழில்துறையின் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கையின் அனைத்து சுற்று மேம்பாட்டிற்கும் என சுதேசியின் வெவ்வேறு வரையறைகள் தோன்றின, இயக்கம் முன்னேறியது. அதாவது சுதேசி இயக்கம் என்றது நம்மளுடைய இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வந்து தேவையானதுதான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே தான் சொல்லியிருக்காரு. ஸோ சுதேசி இயக்கம் வந்து தோன்ற காரணமே வந்து கர்சனுடைய இந்த பாலிசி தான். வங்காள பிரிவு 1905, வங்காளத்தை வந்து எப்படி பிரிப்பார் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வெஸ்டர்ன் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம், இன்னொன்னு வந்து கிழக்கு வங்காளம். இங்க வந்து என்னென்ன பிளேசஸ் தான் வந்து மெயினா கவர் ஆகுதுன்னா, பீகார், ஒரிசா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அசாம். ஸோ இதனுடைய கேபிட்டல் வந்து கல்கத்தா, இதனுடைய கேபிட்டல் வந்து டாக்கா. ஸோ கர்சன் வந்து என்ன ரீசன் சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி வந்து அதாவது இங்க இது வந்து வங்காளம் என்றது ஒரு பெரிய ரீஜனா இருக்கா, அதை வந்து அட்மினிஸ்டர் பண்றது ரொம்ப டஃபா இருக்கு. ஸோ பிரிச்சுட்டா கொஞ்சம் அங்குள்ள மக்களுக்கும் வந்து நிறைய தேவையான விஷயம் தான் வந்து ஈஸியா கிடைக்கும். அசாமில் உள்ள மக்கள் வந்து பெங்காலத்துக்கு மேற்கு வங்காளம் போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டா ஈஸியா இருக்கும், அதான் ரீசன் சொன்னாங்க. ஆனா உண்மையா பார்த்தா இங்கதான் வந்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரிக்கிறதுக்காக தான் இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல ஹிந்து பாப்புலேஷன் வந்து அதிகம், இங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து அதிகம். ஸோ அதெல்லாம் வந்து பிரிச்சு விடுறதுக்காக தான் கர்சன் வந்து இந்த பாலிசியை வந்து கொண்டு வருவாரு. ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நம்ம பிரிட்டிஷ், அதாவது நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, கே கே மித்ரா, இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து அக்டோபர் 16, 1905 வந்து இந்த வங்காள பிரிவை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 ஆம் தேதி வந்து முடிவு பண்ணுவோம், இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷோட எல்லா சலுகைகளும் நம்ம வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவோம் 7 ஆம் தேதியிலேருந்தே. அது இல்லாம அக்டோபர் 16 பாத்தீங்கன்னா நம்ம வந்து உண்ணாவிரத போராட்டம், அதாவது கங்கை நதியில குளிச்சுட்டு வெறுங்கால நடந்து போறது, கையில வந்து ராக்கி கட்டிக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய எதிர்ப்பு வந்து அதிக அளவு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். வந்து மெயினா சுதேசி இயக்கம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சுதேசி இயக்கம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம டெவலப் பண்ணிருப்போம். தமிழ்நாட்டுல வந்து பாவோசியோட சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் நிறைய நேஷனல் எஜுகேஷன் காலேஜஸ் தான் கொண்டு வந்திருப்போம். அந்த காலேஜ் பெங்கால் நேஷனல் காலேஜ், அதனோட ஹெட்டா அரவிந்த கோஷ் தான் ஃபர்ஸ்ட் தலைமையிட்டு இருப்பார். அப்புறம் தியாகரோட சாங் அமர் சோனா பங்களா,
அதுக்கப்புறம் பாரதியோட சுதேச கீதங்கள், அபேந்திரநாத் தியாகூர் அவர் வந்து நம்மளுடைய அஜந்தா முகல் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் புத்துயிர் பண்ணிருப்பாரு. நந்தன்லால் போஸ் இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டல் ஆக்ட் 1907 வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நிறைய வாலண்டியர்ஸ் தான் வந்து உருவாகி இருப்பாங்க. சுதேசி சங்கம், வஉசி சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வருவாங்க. சுதேசி பந்த பாப் சமிதி, இது வந்து அஸ்வினி குமார் தத்தா கொண்டு வருவாரு. திலகர் வந்து நிறைய கணபதி சிவாஜி ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதான் வந்து சுதேசி இயக்கம் அண்ட் வங்காள பிரிவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கேள்வி, சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரத் செஷன் என்றதே ஏன் நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியணும். இந்த வங்காள பிரிவு வந்து நடந்திருக்கும், அதனால நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 1905 வந்து ஐஎன்சியோட பிரசிடண்டா கோகுலே தான் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து சுதேசி இயக்கத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இது வந்து பனாரஸ்ல நடந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து 1906 வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டா வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா தாதாபாய் நோரோஜி தான் இருந்திருப்பாரு. இங்க வந்து கல்கத்தால வந்து செஷன் வந்து போயிருக்கும். இந்த மூணு இதுவுமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1907 தான் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், யார் வந்து தலைமை ஏற்கிறது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள், மிதவாதிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே அவங்களுடைய போராட்டங்களை நிறுத்திப்பாங்க வங்காளத்துக்குள்ளே. ஆனா தீவிரவாதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விரிவடைந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா இந்த போராட்டம், அதாவது இந்த ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டி பதவிகள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே கொண்டு வரணும்னு சொல்லி தீவிரவாதிகள் ஆசைப்படுவாங்க. மிதவாதிகள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, இல்ல அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ இதனாலதான் வந்து இந்த சூரத் பிளவுன்றது நடக்குது. வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் சைட்ல யார் வந்து ஹெட்டா இருந்திருப்பாங்கன்னா அரவிந்த கோஷ், அண்ட் மிதவாதிகள் சைட்ல வந்து யார் ஹெட்டா இருந்திருக்காங்கன்னா ஃபெரோஷா மேத்தா. சோ இவங்க வந்து இனிமே வந்து காங்கிரஸ் வந்து ஒன்னா இருக்க முடியாது, கண்டிப்பா பிரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டுதான் இந்த சூரத் பிளவுன்றது 1907 வந்து நடக்குது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. மிதவாதிகள் பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் இப்ப பிரிட்டிஷோட பாலிசி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மிதவாதிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தர மாதிரி இருந்துட்டு தீவிரவாதிகளை அடக்குற மாதிரிதான் இருக்கும். இதை வந்து மிதவாதிகள் புரிஞ்சிக்கவே இல்லை, எப்படி பார்த்தாலும் அவங்க இந்தியாக்கு அகேன்ஸ்டா தான் பண்றாங்கன்னு. அதே மாதிரி தீவிரவாதிகளும் வந்து மிதவாதிகளோட சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ இவங்க வந்து ஒரு லாங்கா வந்து திங்க் பண்ணதுனால இந்தியாவுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காம போகுது இந்த சூரத் பிளவுனால. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சூரத் பிளவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்க, சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல யார் ஹெட்டா இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா லாலா லட்சபத் ராய். ஆனா அரவிந்த கோஷ் தான் வந்து, அரவிந்த கோஷும் ஃபிரோஷா மேத்தாவும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இவங்க சைட்ல யார் தலைவரா இது பண்ணலாம் பாத்தீங்கன்னா லாலா லட்சபத் ராய். அதே மிதவாதிகள் சைட்ல யார் பேரை சொல்லியிருப்பாங்கன்னா ராஜ் பிஹாரி கோஷ் அவர் பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோ ஓவரால் சூரத் பிளவு. அடுத்து இது வந்து இது வந்து ஜஸ்ட் மேட்ச் டைப்ல இருக்கு, ஆனா இதுல முக்கியமா நம்ம வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மீதியெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நியூ இந்தியா இது வந்து அன்னி பெசன்டோட இது 1916. கதர் பார்ட்டி நேத்து தான் நம்ம பார்த்தோம் 1913. ஒரு நிமிஷம், கதர் பார்ட்டின்றது 1913, நியூ இந்தியான்றது 1915, சாரி ஹோம் ரூல் தான் 1916, மின்டோ மார்லி வந்து 1909. இப்போ வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்றது 1909 கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய நோக்கம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கணுன்றதுக்காக முஸ்லீமுக்கு நிறைய சலுகைகள் வந்து இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுவும் முஸ்லிம்ஸ் வந்து அதை வந்து ஏத்துப்பாங்க. ஸோ இதான் மின்டோ மார்லி 1909. அடுத்து முதல் உலக போர் தொடங்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து June 28, 1914. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், 1914 முதல் 19
மெயினா 18-19 வரைக்கும் சொல்லுவாங்க. சோ இந்த முதல் உலக போரோட கோபங்கள் வந்து அதிக அளவு வந்து நம்ம இந்தியன் சைடு இருக்கும். ஏன்னா வரிகள் அதிகப்படுத்திருப்பாங்க, நிறைய பிரிட்டிஷோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க வந்து எக்ஸ்போர்ட் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய ஆர்மிக்கான செலவு வந்து இது பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இந்தியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த முதல் உலக போருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க ஏதாவது நல்லா செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இந்தியன் சைடா அதிக அளவு வந்து சப்போர்ட் வந்து இருந்திருக்கும் முதல் உலக போருக்கு. அடுத்து, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் ஹோம் ரூலுகின் பம்பாய். பம்பாயில வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது மெயினா வந்து மகாராஷ்டிரா பூனே தான் சொல்லலாம், திலகர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இந்த சூரத் பிளவுனால பிரிஞ்சிருப்பாங்க. மறுபடியும் வந்து இந்தியா ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த தன்னாட்சி கழகம் என்ற ஒரு கான்செப்ட் வந்து அன்னி பெசன்ட் இந்தியாவில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அயர்லாந்துல ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். சோ அதை வந்து இந்தியாவில வந்து அறிமுகப்படுத்தும் போது காங்கிரஸ் வந்து சொல்லுவாங்க, காங்கிரஸ் யாரும் அதுக்கு வந்து பெருசா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, திலகர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சோ அதனுடைய விளைவா தான் பாத்தீங்கன்னா இந்த தன்னாட்சி கழகம் என்றது பூனேல, அதாவது மெயினா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கர்நாடக, மகாராஷ்டிரா பாம்பேல வந்து பாத்தீங்கன்னா திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதை தவிர்த்து மத்த எல்லா பிளேஸ்லயுமே திலகர் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் பெரார், இந்த பிளேசஸ் தான் திலகர். அதை தவிர்த்து இவங்க அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து சென்னை மெட்ராஸ்ல, அதை தவிர்த்து இந்தியாவில உள்ள மத்த எல்லா பிளேசஸ்லயும். சோ இவங்க வந்து அன்னி பெசன்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பிரான்சஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க இந்த தன்னாட்சி கழகத்துல. இவர் திலகர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த நேரத்துலதான் இவங்க வந்து இந்த காமன் வீல், அதுக்கப்புறம் நியூ இந்தியா, இந்த மேகசின் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து கேசரி, அதாவது திலகர் கேசரி, மகாராட்டா, மராத்தா, இந்த இதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜின்னா, சுப்பிரமணிய ஐயர் எல்லாருமே வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இவங்க வந்து நிறைய இந்த தன்னாட்சி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்வராஜ் முன்னாடி அந்த சுதேசி மூமெண்ட்ல பண்ண எல்லா விஷயத்தையும் இன்னும் எல்லா இடத்துலயும் போய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். சோ அந்த நேரத்துலதான் பிரிட்டிஷ் வந்து அன்னி பெசன்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அன்னி பெசன்ட் மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்த பிபி வாடியா, ஜார்ஜ் அருந்தேல் இவங்களதான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சைடு இங்க மக்கள் போராட்டங்களும் நடந்துட்டு இருந்திருக்கும். சோ அந்த நேரத்துலதான் இந்த மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் சொல்லி 1919 கொண்டு வராங்க. சோ அது கண்டி பெசன்ட்டும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில சேஞ்சஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்க இதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி அரசாங்கத்துல வந்து இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதுல சொன்ன விஷயம் எதுவுமே வந்து அதுக்கு குறிப்பிட்ட ஒரு காலங்கள் வந்து எந்த நேரத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதை பத்தி தான் சொல்லி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அன்னி பெசன்ட் வந்து அதை நம்பி இந்த தன்னாட்சி கழகத்தை வந்து கொஞ்சம் கை விட்டுருவாங்க. லாஸ்டா வந்து அன்னி பெசன்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இங்கிலாண்டோட அன்வர்த்தி இது வந்து ஒரு உதிக்காத ஒரு சூரியன் போல, அன்வர்த்தி ஆஃப் இங்கிலாந்து டு ஆஃபர் அண்ட் இந்தியா டு அக்செப்ட், இந்தியா வந்து அதை அக்செப்ட் பண்ணா அது ஒரு சன்லெஸ் டான் அப்படின்னு சொல்றாங்க, சூரியனே இல்லாத ஒரு உதயம் மாதிரி. அதாவது இவங்க தர இந்த மாண்டெக் செம்ஸ்போர்டோடைய இந்த சீர்திருத்தங்கள், இதை வந்து ஆகஸ்ட் அறிக்கை கூட சொல்லலாம், ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆகஸ்ட் 20 1917. இருந்தாலும் இந்த தன்னாட்சி கழகத்துல நிறைய வெற்றிகளும் நடந்திருக்கும். என்ன பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமைகள் வந்து அதிகமாக ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இதுலதான் வந்து லக்னோ ஒப்பந்தம் நடந்திருக்கும் 1916. சோ இதெல்லாம் இந்த தன்னாட்சி கழகத்தோட முக்கியமான இது. இதுக்கப்புறம் இது வந்து தன்னாட்சி கழகம் என்றது காந்தியோடைய மூமெண்டா சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்டா ஆகியிருக்கும். 1917 பெசன்ட் மற்றும் அவரது கூட்டாளிகள் பிபி வாடியா, ஜார்ஜ் அருந்தேல் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக டாஷில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு. எங்க பாத்தீங்கன்னா ஊட்டில தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து, நான் ஒரு இந்திய டமார சேவல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன். அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள். இதுவே எனது பணி என்று கூறியவர் யார்? சோ ஐ அம் அன் இந்தியன் டாங்டம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, அன்னி பெசன் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி பதிலை கண்டறிவோம். சோ இதுல வந்து பாருங்க, சம்பரன் வந்து நமக்கு தெரியும், 1917. தனிநபர் சத்தியாகிரகம் 1940. ரவுலட்ட சத்தியாகிரகம் வந்து 1919. சால்ட் சத்தியாகிரகம் வந்து 1930. சோ இதுல வந்து 1342 தான். இதுல வந்து நம்ம சம்பரன் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து சம்பரன் வந்து நான் காந்தி பத்தி சொல்லும் போது சொல்றேன். இப்ப வந்து நம்ம மெயினா வந்து இந்த ரவுலட் சத்தியாகிரகம் பத்தி தெரிஞ்சுப்போம். இதை வந்து கருப்பு சட்டம் சொல்லுவாங்க. ரவுலட் சத்தியாகிரகம்னா என்னன்னா, விசாரணையே இல்லாம ஒருத்தவங்க தப்பு செஞ்சிருக்காங்களா அதை கூட தெரிஞ்சிக்காம அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில வந்து போடணும். ஏன்னா இந்த தன்னாட்சி இயக்கம், சுதேசி இயக்கம் இதுலதான் மக்கள் அதிக அளவு விழிப்புணர்வு ஆவாங்க. சோ ஒரு சைடு, அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கோம், அதோட முடிவு வந்துகிட்டு இருப்போம். பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கோபமா இருந்து இந்த மாதிரி யார் யாரதான் வந்து சந்தேகப்படுறாங்களோ எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுலட் சத்தியாகிரகம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சால்ட் சத்தியாகிரகம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து, ரவீந்திரநாத் தியாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ் குறிப்பிடப்பட்டுள் எதனை சுட்டுகின்றது? சோ அவர் வந்து யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு ரவீந்திரநாத் தியாகூர் எதை சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஒற்றுமையதான் வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு TNPSC கொஸ்டின். தவிர்த்து ரவீந்திரநாத் தியாகூர் அவர் வந்து பாத்தீங்கன்னா 1913 நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாரு லிட்ரேச்சருக்காக. கீதாஞ்சலி என்ற ஒரு நாவலுக்காக வந்து வாங்கியிருப்பாரு. சோ நான் ஏன் இங்க வந்து இதை சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஜாலியன் வல்லாபாக் படுகொலை அது வந்து 1919 April 13 அன்றைக்கு நடந்திருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து அது அந்த படுகொலை நடந்திருக்குன்னா, சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்லோ இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் வச்சிருக்கோம். சோ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் கிட்ட சேர்ந்து அமிர்தசரஸ்ல வந்து ஜாலியன் வல்லாபாக் என்ற பூங்கால வந்து இது பண்ணிருப்பாங்க. சோ அப்ப வந்து இந்த இராணுவ தளபதி, பிரிட்டிஷோட இராணுவ தளபதி ஜெனரல் டயர், அவர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளியிருப்பாரு. இதுல கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்திருப்பாங்க. சோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தியாகூர் திருப்பி கொடுத்திருப்பார். சோ அந்த ஜாலியன் வாலாபாக் சொல்றதுக்காக தான் நான் இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். அடுத்து, கில்லாஃபத் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கியது? சோ கில்லாஃபத் இயக்கம் பாத்தீங்கன்னா 1919 தொடங்கியிருக்கும் இயக்கம். அதாவது கில்லாஃபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் ஒரே நேரத்துல ஒருங்கிணைந்து வரும். காந்தி வந்து இந்த ரெண்டு இயக்கத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த ரெண்டு இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிலாஃபத் இயக்கம் மெயினா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்ப மூணு கண்ட்ரி வந்து மூணு கண்ட்ரியா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு வந்து டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்னா டர்க்கி, ஆஸ்திரியா, ஜெர்மனி இந்த மூணு கண்ட்ரியும் ஒன்னா இருக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னா BRF, அதாவது பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் இந்த மூணு கண்ட்ரியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்ப ஒன்னா இருந்திருக்கும். சோ இது வேற இது வேற. இதுல வந்து பாத்தீங்கன்னா, டர்க்கியோடைய அந்த தலைவர் காலிஃப் என்றவரை பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிக அளவு இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில உள்ள முஸ்லிம்ஸ் மெயினா வந்து இந்த அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஷவுகத் அலி அண்ட் முகமது அலி இவங்க, அதுக்கப்புறம் அஜ்மல் கான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த கில்லாஃபத் இயக்கம் ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து பின்னாடி வந்து காந்தி வந்து சேர்த்து ஒத்துழையாமை இயக்கத்தோட சேர்த்து கொண்டு போவாரு. வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோடைய ஸ்கூலு, காலேஜ், கோர்ட்டு எல்லாத்தையும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. சோ இதுல வந்து மெயினா வந்து காந்தி வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ல வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வேணும்னு கேட்டிருப்போம். இந்த கில்லாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் சேரும்போது சுயராஜ்ய மெத்தட்ல அமைதியாவும் பொறுமையாவும் இந்த அதாவது சுயராஜ்யம்ன்றது வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. செல்ஃப் கவர்மெண்ட் த்ரோ கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் வந்து ஸ்வராஜ் த்ரோ பீஸ்ஃபுல் அண்ட் லெஜிடிமேட் மீன்ஸ். சோ காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பானா, நம்ம இந்தியால மட்டும்
இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நமக்கு சுயராஜ்யம் என்றது கண்டிப்பா 1 வருஷத்துலயே கிடைக்கும் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் உள்ளிட உள் அடக்கியவை. சோ இப்பதான் நம்ம சொன்னோம் ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இது ரெண்டுமே தான் வரும். பள்ளி மற்றும் கல்லூரியை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல். சோ இது ரெண்டுமே தான் வரும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வரும். ஒத்துழையாமை இயக்கம் இந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா காந்தி வந்து தன்னுடைய மேலாடை இல்லாம இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதை வந்து நேக்டு ஃபக்கீர் அப்படின்னு கூட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய மூமெண்ட்டும் வந்து நடந்திருக்கு. இந்த எக்கா மூமெண்ட், முப்பிலா மூமெண்ட் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. சோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முடிவாதான் வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் பிப்ரவரி 5, 1922. இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் என்றது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து சௌரி சௌரான்றது உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர் என்ற பிளேஸ்ல வந்து இருக்கிறது. சோ அந்த நேரத்துல வந்து நிறைய வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ரேட்ல வந்து இருந்துகிட்டு இருக்கும். சோ அதுக்கு வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்ப அடக்குமுறை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம இதுல வந்து இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல வந்து 22 போலீஸ்மேன் வந்து இறந்துருவாங்க. சோ காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம மக்களை வந்து ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு விஷயத்தையே வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, வயலண்டான முறையில வந்து போறாங்க, இப்படி போனா ஈஸியா பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து ஜெயிச்சிருவாங்க. சோ அதனால அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பின்வாங்கிடுவாரு. இதுக்கு இத பின்வாங்கினோடனே இதுல முக்கியமா இருந்த லீடர்ஸ் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, போஸ், ஜவஹர்லால் நேரு இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி வந்து வித்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் பார்த்தாலும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல நிறைய ஒர்க்கர்ஸ், நிறைய ஃபார்மர்ஸ், நிறைய விமன், நிறைய முஸ்லிம்ஸோட ஒத்துமை இதெல்லாம் வந்து அதிகமா இருந்தது. நிறைய ஸ்கூல்ஸ், காசி வித்யாபீத், குஜராத் வித்யாபீத், பீகார் வித்யாபீத், ஜாமிய மிலியா இஸ்லாமியா இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்திருக்காங்க. சோ நான் சொன்னதா ஒரு சிலதான் உங்களுக்கு கொஞ்சம் புதுமையா கூட இருக்கலாம், ஆனா எக்ஸாமுக்கு வந்து தேவையானதா எதுவும் தேவையில்லாத நான் சொல்லல. இதுல வந்து 1885 வரைக்கும் சொல்லியிருக்கா. ரிமைனிங் வந்து 1921 to 1947 வரைக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா இதுவே கொஞ்சம் லாங்கா போயிட்டு இருக்கு. சோ இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.